நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மகேஸ்வரியோட என்ட்ரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். மகேஸ்வரி வந்த உடனே பிக்பாஸ் வீட்டுல ஒரு பெரிய கலவரமே நடக்குது. அதாவது மகேஸ்வரியை பொறுத்தளவுல உள்ள வந்த உடனே ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிக்பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சாக்ரிஃபை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வகையில எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி யாருக்கு எப்படி சாக்ரிஃபை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மணியண்ணும் தனாவும் வந்து பேசுறத காட்டுறாங்க. விக்ரமனை பொறுத்தளவுல ஒன் சைட் தாடிய கிளீன் ஷேவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒன் சைடு தான் பண்ண சொன்னாங்களா இல்லனா முழுசா கிளீன் ஷேவ் பண்ண சொன்னாங்களா அப்படிங்கறது நமக்கு தெரியல, எபிசோட்ல தான் தெரியும். அதே மாதிரி அசீமா பொறுத்தளவுல சாரி இல்லனா சுடிதார போட்டுக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேருமே தகச்சி போய் முழிச்சிட்டு இருக்காங்க அப்படியே சொல்லலாம். என்னடா வந்த உடனே எப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. இதுல அசீம் பேசுறத காட்டுறாங்க. இவ்வளவு நாள் எனக்குனே ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜை கெடுத்துட்டு நான் கீழே விழுறதுக்கு நான் விரும்பல அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாரும் ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்காங்க, சாரி கேட்டதுல என்ன இழிவு இருக்குது, நீங்க எதனால கீழே இறங்குவீங்க, உங்களோட நிலை எப்படி தாழ்ந்து போகும் அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அசீம் என்ன அதே மாதிரி அவரோட சாக்ரிஃபை ஆன மேக்கப் போடக்கூடாது, கண்ணாடி பார்க்க கூடாது அப்படிங்கறதையும் அவர் விதிமுறைகள் பண்ணிருக்காரு. பாத்ரூம் குள்ள உட்காந்து மேக்கப் எல்லாம் போட்டிருக்காரு. இதை நம்மளோட சிவன் கண்டுபிடிச்சாங்க. இதையும் எப்படியாவது மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தேவையில்லாம ராபர்ட் மாஸ்டரையும் ரக்ஷிதாவையும் எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காரு அசீம். இப்ப பார்த்தா அப்படின்னா மகேஸ்வரி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்படி இந்த வாரமும் அசீம் தான் வறுத்தெடுக்க போறார் அப்படிங்கறது மட்டும் உறுதியாயிருச்சு. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல ஒரு நடிகனா இருக்கிற அசீம் வந்து பெண்ணோட உடைய போட்டு ஒரு நாள் நடிக்கிறதுல என்ன தவறு இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இது உண்மையாவே தவறு தானா, இல்லப்பா நடிக்கிறவன் தானே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு வேடம் கிடைச்சிச்சு அப்படின்னா அது நடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.